ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன் சையத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது ரூமில் இருக்கோம். நான் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, லக்கேஜ்லாம் தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே வந்து வந்து காட்டியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரூமில் வந்துட்டு நான் எப்படி என்னோட திங்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். அது போக ஜெர்மனிக்கு வர்றவங்க மெயினாக என்னெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 எனக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு. அப்படியே இங்கேருந்து அப்படியே நான் எந்திரிச்சு பார்க்குறேன், அந்த மவுண்டெயின்லேருந்து அப்படியே சன்ரைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மார்னிங்கு உங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாமான்னு நினச்சேன். அப்புறம் அப்படியே தூக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம். ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்துட்டு டைம் லாப்ஸ் எடுத்து அதையும் நான் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். உங்களுடைய முதல் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் நோட்ஸ் இருக்கும்ல, ஸோ நோட்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் டெய்லி என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பேசிக்காக தேவை, டெய்லி நீங்கள் என்னெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அது ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், நீங்கள் குளிக்கிற சோப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று டெய்லி யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அது என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் பேசிக்காக எல்லாத்துக்கும் தேவையானது அப்படின்றது மட்டும் தான் நான் அதிகமாக நோட் பண்ணி அதையும் நான் கொண்டு வந்தேன் ஜெர்மனிக்கு. ஏன்னா தேவையில்லாமல் லக்கேஜ் எட்டு வந்தால் வேஸ்ட்டு தான் அது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, ஒரு ஷவர் ஜெல்லு. நீங்கள் குளிக்கிறவங்க ஷவர் ஜெல்லு குளிப்பீங்கன்னா ஷவர் ஜெல்லு ரெண்டு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷாம்பு வந்துட்டு அந்த மாதிரி பாட்டில் நீங்கள் கேரி பண்ணலாம். இன்கேஸ் அது உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு சின்ன சின்ன பேக்கெட் இருக்கும்ல டவுவில், 2 ரூபா இல்லைனா வேறு நிறையா ப்ராடக்டில் அந்த நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அதுதான் கொண்டு வந்தேன், இது நான் இங்கே இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் 2-3 கூட வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் ஷவர் ஜெல்லில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா உங்களுக்கு மினிமம் 3 வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நீங்கள் ஓட்டலாம் ரொம்ப நாளைக்கு. அதே மாதிரி ஃபேஸ் வாஷு. இன்னும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷவர் ஜெல்லு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே நான் வந்துட்டு இன்னும் ஷாப்பிங் பண்ணவே இல்லை இங்கே வந்ததுலேருந்து. எல்லாமே நான் கொண்டு வந்த இந்தியன் ப்ராடக்ட் தான் இது. நான் வந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் கிட்டத்தட்ட அதை வச்சு நான் ஓட்டிட்டேன். அடுத்த செக்ஷன் போகலாம். ஃபுட் ஐட்டம் அது நான் காட்டுற என்னெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்றது. ஏன்னா அதுதான் மெயின், உங்களுக்கு ஷாக் ஆகிடாதீங்க. ஒரு மசாலா கடையே நான் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் எடுத்து வந்தேன். மோஸ்ட்லி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல கொண்டு வந்ததுக்கு. ஏன்னா நான் ஷேரிங் ரூமில் இருந்தனால நாங்கள் அங்கே காமனாக ஒன்று போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராலிலேயே ரொம்ப நாளைக்கு கடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக என் ட்ராலிலேயே கடந்தது இதெல்லாம். பட் எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி இருக்குது. நீங்கள் வாங்கும்போது நல்லா எக்ஸ்பைரி வந்துட்டு ஒரு மினிமம் 1 இயர் இருக்கிற மாதிரி பார்த்தா வாங்கணும். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்துட்டு லாங் டேர்மாக இருக்குது. ஸோ அதனால் நான் கவலை இல்லாமல் நான் அதில் ட்ராலிலே வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி நான் தனி ரூம் வந்ததும் நான் எல்லாத்தையும் தூக்கி இப்போது ரேக்கில் அடிக்கியாச்சு. நமக்கு தேவைன்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா பொடியுமே இருக்கும். சாம்பார் பொடி, சன்னா மசாலா, பிஸ்மில்லா பாத்து, கரம் மசாலா, மீட் மசாலா, முக்கியமாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்களோ ஸோ அதிகமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மேகி பேக்கெட்டு. நான் வந்துட்டு இது வரும்போது ஒரு 3 பேக்கெட் எட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேக்கெட் காலி ஆகிடுச்சு, இன்னும் 1 பேக்கெட் நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப மெயின். நீங்கள் ஜெர்மனி வந்த புதுசில் உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இங்கே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எது என்ன வாங்குறது என்ன பை பண்ணுறதுன்னு தெரியாது. அதில் வந்து நீங்கள் 1 வீக் பார்த்தீங்கன்னா மேகி, அப்புறம் ஒரு ரைஸ் பேக்கெட் முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. ரைஸ் பேக்கெட் 1 கேஜி அப்படி இல்லைனா நீங்கள் ரைஸ் எட்டு வர தேவையில்லை, இங்கே நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம் 1 கேஜி. அது போக நீங்கள் இந்த மாதிரி தால், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி இது நீங்கள் டிமார்ட்டு, ஆக்சுவலாக நீங்கள் டிமார்ட்டில் சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ஊரில் டிமார்ட் இருக்குன்னா அங்கே போய் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மிக்சடு கல்லில் இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் போகா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஹெல்த் மிக்ஸு, உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு. இது வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டிஷ்யூலாம் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே உங்களுக்கு டிஷ்யூலாம் இங்கே வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அவ்வளோதான். மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் மசாலா ஐட்டம் அதிகமாக கேரி பண்ணுறது நல்லது உங்கள் லக்கேஜில். அதே மாதிரி எக்ஸ்பைரி அதுக்கு இருக்கணும். சும்மா ஒரு 2 மாதத்தில் இருக்கிற முடிகிற மாதிரி எக்ஸ்பைரிலாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறையா பேக்கெட் வாங்குறீங்க, ரொம்ப நாளைக்கு அது வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் சீல் போடுறது கவர் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி நான் இங்கே பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டும் சரி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி டிமார்ட்டில் போய் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, எல்லாமே நான் வச்சுருக்கிற ஷவர் ஜெல்லு, ஷாம்பூ, ஏன்னா அங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி மட்டும் பார்த்து பக்காவாக வாங்கிட்டு வந்துக்கோங்க இது. ஓகேங்களா?
இப்போ அடுத்தது நம்ம போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெசல்ஸுமே கொடுக்கல, ஆனால் இது வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட கேட்டு ஓனர் வந்துட்டு இந்தியா தான், நான் எப்படியும் பேசி வெசல்ஸ்லாம் வாங்கிடலான்ட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்தது இந்த பேனு. ஸோ இந்த பேன் பார்த்தீங்கன்னா மெயின், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பேன் ஒன்று தேவை. இது இல்லாமல் நீங்கள் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த ஒரு குக்கரு ஒரு பேனு இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்துட்டு குக்கிங் பண்ணி என்ன வேணால் சமைச்சிக்கலாம். இங்கே ரைஸ் ஓகே என்ன வச்சுக்கலாம், நீங்கள் என்னென்ன குழம்பு வைக்கிறனா எதுவுமே இதில் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் இந்த பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ மீட்டு ஃப்ரை பண்ணால் ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த பேன்லேயே பண்ணிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு குக்கரு, ஸோ ரெண்டும் மெயினு. அது போக நீங்கள் வந்து இந்த டம்ளர் ஸ்பூனு மாதிரி இடுக்கி இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன், இதெல்லாம் எனக்கு அது அதிகமாக யூஸ் ஆகலை. மேபி நீங்கள் அந்த மாதிரி பாத்திரம் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஸ் ஆகும். இந்த இது இதுக்கு உங்களுக்கு மெயினாக தேவை இஞ்சி இது பூண்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மேபி தேவைப்படும். ஏன்னா இங்கே மிக்ஸி அதிகமாக இருக்காது. இன்னொரு மெயின் டாபிக் வந்துட்டு மிக்ஸி. நீங்கள் மிக்ஸி வாங்கிட்டு வரதாக இருந்தால் தாராளமாக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு மிக்ஸி நீங்கள் தேங்காய் அதிகமாக அரைப்பீங்க, நிறையா இஞ்சி பூண்டு பெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி போடுவீங்க எப்போவுமே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மிக்ஸி ஜாரை குட்டியாக இருக்கிற தூக்கிட்டு வந்துருங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் மிக்ஸி எட்டு வரணும்னு நினச்சேன் பட் நான் கொண்டு வரல, அதுதான் கஷ்டப்பட்டுருக்கேன். ரைஸ் எல்லாம் நம்ம எடுத்து போகிறதுக்கு இந்த ஆப்பு கரண்டி தேவை, அப்புறம் இந்த குழம்பு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி, நீங்கள் சப்பாத்தி தோசை சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, தோசையை புரட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி, வடிகட்டி. ஸோ கண்டிப்பாக வடிகட்டி உங்களுக்கு தேவைப்படும். டீ குடிக்கிறவங்க கண்டிப்பாக வடிகட்டி எட்டு வந்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ பேன் இங்கே இல்லை, எப்போவுமே எல்லா வீட்லேயும் கொடுப்பாங்க. நான் ஓனர்கிட்ட கேட்டு நான் பேசிக் கேட்டனால நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஃபுல் ஃபர்னிஷ்டு ரூம் போகிறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் ஸோ ஃபார் அ சேஃபர் சைட் இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டோம் கொண்டு வரணும். சின்ன சின்ன ஸ்பூனு இதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. காஃபி மக்கு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரதுனா கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டீல் டம்ளர் கொண்டு வந்தீங்கன்னா அதே நீங்கள் வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கழுவி கழுவி நான் இது ஒன்று தான் கொண்டு வந்தேன். இது ரெண்டும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க, ஸோ அதை நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வாங்கினது தான். இது கிடையாது இந்த இது இந்த பாஸ்தா இது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பழைய ரூமில் இருக்கும்போது நாங்கள் வாங்கி வச்சது. ஸோ நாங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு என் தலையில் அதை கட்டி விட்டாங்க. ஸோ இது அப்படியே கிடக்கு, இது எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம சமைக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் கொண்டு வந்தேன் வீட்டில் இருந்தால், ஆமாம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இது நல்லா சீல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லீக் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி தான் சீல் பண்ணியிருப்பேன் கொண்டு வந்தப்போ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகரு இங்கே வந்து வாங்கினது. ரைஸும் நான் இங்கே வந்து வாங்கினது. ரைஸ் பார்த்தீங்கன்னா பாராபாயில்டு ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இது எனக்கு குக் பண்ணுறது நம்ம ஊர் இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் ஸ்டவ்வில் நம்ம குக் பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஹீட் ஆகுறது விசில் வர்றது அது இதுன்னு நிறையா பஞ்சாயத்து. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ரைஸ் வைக்கிறது. ஏன்னா நான் பழைய ஃப்ளாட் இதுக்கு முன்னாடி இருந்த ஷேரிங் ஃப்ளாட்டில் அது இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும், அது நல்லா ஹீட்டு சீக்கிரமாக ஆகும், அது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நேற்றுக்கு தான் நான் சமைச்சேன், பார்க்கலாம். ஆனால் ஓரளவு கொண்டு வந்துட்டேன் ரைஸ் மாதிரி. இது வந்துட்டுலாம் பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து வாங்கினேன். இது வந்துட்டு மயோனஸு. ஸோ ப்ரெட்டுலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு பாஸ்தா நம்ம பண்ணுறப்போ இது ஆல்ரெடி ரெடிமேட் மிக்ஸு, ஜஸ்ட் இதை வாங்கி நம்ம அப்படியே பேனில் போட்டு பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாஸ்தா ரெடி. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது. அது போக நான் அஞ்சரைப்பட்டி நான் வீட்டிலேருந்து எட்டு வந்தேன். நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட கொண்டு வரலாம். நான் இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது எடுத்துகிட்டு வந்தேன், புதுசாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். அப்படி இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கோங்க, எல்லாமே டிமார்ட்டில் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம். கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. நான் வந்தப்போ கேர்டு கேரட்டு ஸ்ட்ராபெரி அப்புறம் சின்ன சின்ன ஆப்பிள் அப்புறம் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே டொமேட்டோ தான் ரேட் அதிகம். டொமேட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். மல்லி இலை கொரியண்டர் ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கிறது இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது இப்போ ஃப்ரிட்ஜில். நான் கொண்டு வந்தது எல்லாமே காட்டியிருந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்துட்டு ஓனர் ப்ரொவைட் பண்ணது. இது வந்துட்டு ரொம்ப உள்ள ரஸ்ட்டு பிடிச்சி போயிருக்கு. ஸோ அது அதிகமாக யூஸ் பண்ண அதிகமாக ப்ரெட்டே சாப்பிட மாட்டேன். பட் நான் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரெட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எப்படி என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ப்ரெட் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதிகமாக ப்ரெட் வாங்குறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய கிச்சன் டூரோ இதே மாதிரி கிச்சன் ஐட்டம் என்னெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் பேசிக்காக அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் காட்டுறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்கள அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே உங்களுக்கு எது தேவை தேவையில்லை அப்படின்றது. வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துக்கணும். ஒரு சிஸ்ஸரு ஒரு நைஃப் உங்களை நான் காட்ட மாட்டேன் பாருங்கள். நைஃப் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நான் நைஃப் நான் வந்ததுலேருந்து யூஸே பண்ணல. ஏன்னா அந்த ஷேரிங் ரூமில் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. இங்கே வந்து தான் நான் இனிமேல் பிரித்து யூஸ் பண்ணணும்.
இப்போ வேஸ்ட் கிளாத் இல்லாதனால என் கட்சி இப்போ நான் வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வரும்போது வேஸ்ட் கிளாத் வாங்க தான் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்லாம் இங்கே கூட வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு இங்கே சீப் தான். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதெல்லாம் இங்கேயே கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜெல் இதெல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம், பெருசாக அதெல்லாம் ரேட் வராது, ரொம்ப சீப் தான். அதே மாதிரி நீங்கள் இது வாங்கிட்டு வந்துக்கோங்க, ஏன்னா இங்கே இருக்கிறது அந்த நார்மல் பஞ்சு மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கும், நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்கவும் செய்யும், நல்லா க்ளீன் பண்ணும். ஸோ இது ஒன்றும் இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஸ்பெஷல்ஸ் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. கிச்சன் ஐட்டம் வந்துட்டு நான் காட்டியிருந்திருப்பேன். இப்போ நம்ம வந்துட்டு வேறு என்ன ஐட்டம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்றீங்களா? இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க், இந்த மாதிரி மாஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகாது, ஏன்னா இது அலௌட் கிடையாது. இங்கே பப்ளிக் ப்ளேஸில் வந்துட்டு நீங்கள் அது போட தேவை. இன்கேஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு N95 மாஸ்க் தான் கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் வரப்போ N95 மாஸ்க் வேணால் நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் அதிகமாக. அயன் பாக்ஸு, நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அயன் பண்ணி தான் போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அயன் பாக்ஸ் எடுத்து வந்துக்கோங்க. டேப்லெட்டு, ஹெட்ஏக்கு, சளிக்கு இந்த மாதிரி இருக்கிற டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, இந்த மாதிரி வாலினி ஸ்ப்ரே, சின்ன ஆயின்மெண்ட்டு இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட்னு நீங்கள் மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேசிக் நீடான டேப்லெட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட்டோடு தான் வரணும். அது நீங்கள் சும்மா உங்களுக்கு காசு அடிக்குமோ அடிக்காது அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பேசிக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. பெஸ்ட்டு பெரிய ட்ராலி, ரெண்டு ட்ராலி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராலி நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் இங்கே வர வரைக்கும் தான் யூஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக தூக்கி வச்சுருவீங்க, அதோட எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் அதை பிராண்டாக வாங்குறீங்களோ இல்லை நான் அன்பிராண்டாக வாங்குவீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். அதில் வந்துட்டு நீங்கள் அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ட்ராலி வாங்குறதெல்லாம் உங்களுடைய டோட்டல் பட்ஜெட் பொறுத்து தான். ஏன்னா இங்கே ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது யூஸே கிடையாது, இங்கே வர வரைக்கும் தான் அது யூஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சிடணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரிட்டன் ஊருக்கு போகிறீங்களோ இல்லை வேறு எங்கேயா ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ட்ரிம்மரு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, செலோ டேப்பு மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செலோ டேப் ரெண்டு எடுத்து வரணும். இந்த மாதிரி ட்ரெஸ் கிளீனர், ஏன்னா நான் மோஸ்ட்லி பிளாக் ட்ரெஸ் தான் வச்சுருப்பேன், அதிகமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் கிடக்கும். ஸோ என்னோடய பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தூசி தூசியாக ஒட்டும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளீனர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிளீனர் வந்துட்டு நான் எனக்கு அதிகமாக தேவைப்படும். அதோடய இது ஒன்ஸ் அது முடிஞ்சதும் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரீஃபில் பண்ணுற மாதிரி. இந்த ஐட்டம்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன், கிச்சன் ஐட்டம். ஸோ அது வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா உள்ளது. எக்ஸ்ட்ரா ப்ரெஷ்ஷு, இது ப்ரெஷ் ஹோல்டரு, உள்ளக்க ப்ரெஷ்ஷும் ஒன்று இருக்குது புது ப்ரெஷ்ஷு. இப்போ நீங்கள் ப்ரெஷ்ஷு வந்துட்டு நீங்கள் தாராளமாக நிறையா எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாலஞ்சு கூட நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கலாம், ஏன்னா எப்படியும் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றி தானே ஆகணும். ப்ரெஷ்ஷு ஹேங்கர் வந்துட்டு நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் எதுவும். இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்தால் கூட இங்கேயும் ஹேங்கர் சீப்பு தான், நீங்கள் வந்து இங்கே வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஜாக்கெட்டு, ஜாக்கெட் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரணுமா இல்லை இங்கேருந்து வாங்கிட்டு வரது பெஸ்ட்டு அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன், அது இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி ஹூடி, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு வாங்கிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃபுல் ஹேண்டாகவே வாங்கிட்டு வாங்க. டிஷர்ட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலே ஜாக்கெட்டு, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக வெளியே போவீங்க. நீங்கள் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் எடுத்து வரணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 4 பேண்ட்டு, 4-5 சட்டை நீட்டி டீசெண்டாக இருக்கிற மாதிரி நல்லா எடுத்து வந்துங்க, அது போதும். இங்கே வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேரி பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு எது மேண்டட்ரியாக தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம். பட் பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்து வர்றது ஃபுல் ஹேண்டாக இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தடிமனாக இருக்கணும் கிளாத்து, அந்த மாதிரி கிளாத்தை வாங்கிட்டு வாங்க. சும்மா லேஸாக இருக்கிற மாதிரிலாம் வாங்கிட்டு வராதிங்க, அது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த குளிரும் தாங்கும், நல்லாவும் இருக்கும். அப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். என்னுடைய சும்மா வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வச்சுருக்கேன், சும்மா ட்ரௌசர்ஸு, டிஷர்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நான் போட்டுக்குவேன், வெளியில் போடுறப்போலாம் இது யூஸ் ஆகாது, ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ போடுறதுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, நான் ஷர்ட்டெல்லாம் அதிகமாக போடவும் மாட்டேன், சும்மா எடுத்து வாங்கி 2-3 சட்டை எடுத்து வந்தேன். இங்கே ஒரு 2 சட்டை இருக்குது, தலவாணி உரம் இல்லாத காரணத்தினால் அங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி தலவாணி நானே ரெடி பண்ணி வச்சிட்டேன். தலவாணி உரம் எடுத்து வந்தேன், ஆனால் அவங்களுக்கு தலவாணி உரம் யூஸ் ஆகாது, ஏன்னா இங்கே இருக்கிற தலவாணி எல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு நான் வந்துட்டு தலவாணி உரையை வச்சு நானே தலவாணி ரெடி பண்ணேன், 2-3-4 சட்டையத்துக்கு உள்ளாக்க வச்சு தலவாணி உரம் கொண்டு வந்தனால அப்படியே நானே தலவாணி உரம் ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் அது யூஸ் ஆகாது, எனக்கு என்னமோ இன்றைக்கி யூஸ் ஆகுது தலவாணி இல்லாத காரணத்தால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வின்டர் வியர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கேப் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேப்பு, இந்த மாதிரி க்ளவுஸு, க்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான க்ளவுஸ், நல்ல க்ளவுஸ் அவன் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி இது வந்துட்டு சும்மா ஒரு டம்மி க்ளவுஸ், 100 தான் நினைக்கிறேன், இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு டெக்கத்லான் நீங்கள் வாங்கிக்கலாம், க்ளவுஸு, ஷாக்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக்ஸு, நல்ல ஷாக்ஸு, டெக்கத்லானில் தான் நான் வாங்கினேன், நல்லா குளிர்லாம் தாங்குது. ஸோ அந்த மாதிரி ஷாக்ஸ் வாங்கிக்கோங்க. பெட்ஷீட் கவரு, நல்லா ஒரு 2-3 பெட்ஷீட் கவர் எடுத்து வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் இருக்குது, அவ்வளோதான், இங்கே இருக்கிறது அவ்வளோதான் இருக்குது. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ப்ராடக்ட், நான் சும்மா இந்த காது குடையிற பட்ஸு,
இதெல்லாம் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் இங்கே ஒரு டப்பா, அங்கே ஒரு டப்பா, இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு டப்பா எடுத்து வந்துடுவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு டப்பா, அங்கே ஒரு டப்பா நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பேக்கேஜ் சும்மா எடுத்து வந்துக்கோங்க. இன்கேஸ் குப்பை கவர்லாம் இங்கே அதிகமாக கிடைக்கும். நீங்கள் குப்பை போடுறதெல்லாம் வந்துட்டு ஒரு தனி டாஸ்க்கு. நீங்கள் இங்கே குப்பை கவர் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 weeks வந்துட்டு உங்களுக்கு இது நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியல, வெளியில் போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குப்பை கவர்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் குப்பையெல்லாம் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இது வந்துட்டு என்னுடைய செட்டப், ஒர்க்கிங் செட்டப்பு. இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன். லேப்டாப்பு, மவுஸு, கெட்டில், கெட்டில் வந்துட்டு மெயின். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு மவுஸ் கொடுப்பாங்க, சில இதில் கொடுக்குறாங்க, சில இதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கெட்டில். ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அவங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கொண்டு வரதா தான் கொண்டு வந்துக்கலாம். கெட்டில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எட்டு வந்தேன், எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வந்த பூஸில். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் குடிச்சு குடிச்சு பழகிட்டு இருக்கு. கோல்டு வாட்டர் குடிக்காதவங்க கண்டிப்பாக கெட்டில் எட்டுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் மெயின் இது வந்துட்டு நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் என்ன மறந்தாலும் சரி மறக்கவே கூடாது. அந்த இருக்கு பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. 1, 2, நீங்கள் 3 எத்தனை எட்டு வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். மினிமம் அட்லீஸ்ட் 1 எட்டு வந்துருங்க. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எட்டு வரதோட சரி, அது அது எடுத்து வந்துருங்க. கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எட்டு வந்துருங்க. அது போக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோல்டர் பார்த்துக்கோங்க, தெரியுதா, மல்டி ஹோல்டர். இது நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 3 கூட வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் வரும்போது 1 தான் வாங்கிட்டு வந்தேன். இது 1 வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா 2-3 இடத்துலலாம் கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஹோல்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஹோல்டர் தேவைப்படும். வீட்டில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஹோல்டர். ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஹோல்டர் தான் வச்சுருக்கீங்கன்னா இங்கே இங்கேருந்து பிடிங்கி அங்கே எடுத்து போய் மாட்டணும், அங்கேருந்து பிடிங்கி இங்கே எடுத்து போய் மாட்டணும். ஸோ இதிலேயே வந்துட்டு இதோட லைஃப் குறையும். ஸோ வரும்போது கண்டிப்பாக ஒரு 3 ஹோல்டர் அட்லீஸ்ட் எட்டு வந்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஏன்னா இங்கே வந்துட்டு இதோட ப்ரைஸு ரொம்ப அதிகம். இது ஊரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி, இங்கே வந்துட்டு ரொம்ப அதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ அக்சசரிஸு. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோப்ரோ அக்சசரிஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில். யா, வாட்டர் பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் லாக்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்து வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. இந்த மாதிரி லாக்கெல்லாம் நிறையா கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, கெல்லர் ரூமு, பேஸ்மெண்ட் ரூம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மேபி உங்களுக்கு அந்த கீ கொடுப்பாங்க, காமன் கீ தான் இருக்கும். சில இடங்களில் சின்ன லாக் போகிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு பூட் சாவி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் எட்டு வரவங்க எட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி ஷூ பார்த்தீங்கன்னா நல்ல ஷூவாக எட்டு வந்துக்கோங்க. ரன்னிங்க்கு நீங்கள் ஜாக்கிங் ரன்னிங் போகிறவங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஃபார்மல் ஷூ. அது போக நீங்கள் வின்டருக்குன்னே தனியாக ஒரு ஷூ வாங்கணும். ஸோ மொத்தம் 3 ஷூ. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் வாங்கிக்கலாம், கொண்டு வரலாம். அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூட இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் ஷூ கொண்டு வரது எல்லாமே. பட் வின்டர் ஷூ, ப்ராப்பரான வின்டர் ஷூ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வெளியில் போகிறப்போ உங்களுக்கு அதிகமாக தான் யூஸ் ஆகும். நான் ஒரு ஹோம் டூர் மாதிரியும் காட்டியிருந்திருப்பேன். என்னெல்லாம் பொருள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் இங்கே வச்சிருக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகிற பொருட்கள், தேவையில்லாத பொருள்லாம் எட்டு வரல. அப்படி நான் எட்டு வந்ததுனால அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு தேவைப்படலை அப்படின்றது. நிறைய ப்ராடக்ட் நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் நிறையா கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற போய் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். மெயினான திங் ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட்ஸில் நோட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது, அதுதான் மெயினு. இதுக்கப்புறம் ஜாக்கெட் இங்கே வந்து வாங்குறதா இல்லை இந்தியாவிலே வாங்கிட்டு வரதா, என்ன வாங்கலாம், என்ன எப்படி வாங்குறது அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்திருக்கும். அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ ஜாக்கெட் வந்துட்டு நீங்கள் வின்டரில் வர்றீங்க, ஜெர்மனிக்கு வின்டர் டைமில் வர்றீங்க அப்படின்னா, ரொம்ப குளிராக இருக்கிற டைமில் வர்றீங்க அப்படின்னா ஜாக்கெட் இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் இந்தியாவிலேருந்து அங்கேருந்து கிளம்புறப்போவே நீங்கள் ஒரு நல்ல ஜாக்கெட்டு, நல்ல ஜாக்கெட்டுன்னு கூட தேவையில்லை. உங்களுக்கு வந்துட்டு மணி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஜாக்கெட் வாங்கிட்டு வரலாம். இன்கேஸ் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு நான் இங்கே அங்கே ஜெர்மனியில் போய் நல்ல ஜாக்கெட் வாங்குவோம், எனக்கு இங்கே இருக்கிற இங்கே வந்துட்டு நான் சும்மா லோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு டெக்கத்லானில் ஒரு நல்ல ஜாக்கெட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஜாக்கெட் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இங்கே வின்டர் டைமில் இங்கே வர்றப்போ, ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஜாக்கெட் இல்லாமல் நீங்கள் போகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் நீங்கள் ஜாக்கெட் இல்லாமல் அப்படி நீங்கள் போனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நீங்கள் சளி பிடிக்கும், காய்ச்சடிக்கும். அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்படியே பெட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன, அதனால் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா வின்டர் டைமில் வரீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஜாக்கெட்டோடு வாங்க. அப் இன்கேஸ் நீங்கள் சம்மர் டைமில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் ஃபுல் ஸ்லீவ் ஹேண்டு, ஏதோ ஒரு சின்ன நார்மல் ஒரு ஹூடி இந்த மாதிரி டைப் நீங்கள் போட்டு நைட் டைமில் மேனேஜ் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் மார்னிங்கில் தேவைப்படாது. நைட் டைமில் நீங்கள் ஜெர்மனி வந்து ரீச் ஆகிறீங்க அப்படின்னா அப்பயும் கோல்டாக தான் இருக்கும், பட் வின்டர் டைமில் இருக்கிற கோல்டு மாதிரி இருக்காது. ஸோ
நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு நல்ல ஒரு கிளாத்து, நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத்து, ஃபுல் ஹேண்டு, ஒரு ரெண்டு மூணு கிளாத் கூட நீங்கள் மேலே மேலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணி ரூமுக்கு வந்துடலாம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் சம்மர் டைமில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நானும் வந்துட்டு நிறையா ஷாப்ஸ் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஜாக்கெட் தேவையில்லை, ஏன்னா இப்போது சம்மர் டைமில் இருக்கேன், பட் சம்மர் முடிகிற டைமில் போய் நான் போய் கண்டிப்பாக வாங்கிடுவேன், ஏன்னா வின்டர் டைமில் கண்டிப்பாக ஜாக்கெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் இன்னும் ஜாக்கெட் இங்கே போய் வாங்கலை, பட் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க சம்மர் டைமில் தான் வந்துட்டு ஜாக்கெட் சீப்பாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இதான் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். உங்களுக்கு ஜாக்கெட் தேவை, நல்ல ஜாக்கெட் தேவை, ஜெர்மனியில் தான் சில பேருக்குலாம் ஆசை இருக்கும் ஜெர்மனியிலலாம் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்குலாம் அந்த மாதிரி தான் ஆசை இருந்துச்சு, ஜெர்மனியில் போய் நம்ம ஜாக்கெட் வாங்கலாம், அங்கே இருக்கிற குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நான் வந்தேன். ஸோ அதனால் டெக்கத்தினால ஒரு 1000 ரூபாய்க்கு ஜாக்கெட் வாங்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். அதை போட்டு தான் நான் சுவிட்சர்லாண்டே போனேன். பட் நான் ஒரு ஒயிட் கலர் கோட் ஒன்று போட்டிருப்பேன், அது வந்துட்டு ஃப்ரெண்டோடது, அது இல்லாமல் போயிருந்தேன் என்னால் கண்டிப்பாக சர்வே பண்ணியிருக்க முடியாது. நான் என்னோடய நார்மல் ஜாக்கெட் ப்ளஸ் அது போக நான் மேலே வந்துட்டு ஒயிட் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சு சுவிட்சர்லாண்டில். ஸோ இதுதான், இது இப்படி தான் இருக்கும், ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு வாரம் இருக்கும்போதே ப்ரிப்பேர் ஆகாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு டைம் ஒரு 10 to 20 days அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் டைம் ப்ரிப்பேர் ஆகுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ட்ராவல் டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களால் எந்த ஒரு திங்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வர முடியும். நான்லாம் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்புனதில்ல, அது இது இதுன்னு நிறையா ப்ராடக்ட் மிஸ் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் எனக்கு பேசிக் நீட் எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் பர்ஃபெக்டாக எடுத்து வந்துட்டேன். அது போக எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சில இது நான் எட்டு வரல, அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். என்னெல்லாம் நான் வந்துட்டு கொண்டு வர நினச்சனோ அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அது தேவைன்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளோதான், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன். ஜெர்மனில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அப்படின்றதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை என்னால் முடிஞ்சாலும் நான் கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். நிறையா அப்கமிங் பிளான்ஸ், நிறையா ட்ரிப் பிளான்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுறோம். ஒர்க்கும் நம்ம மேனேஜ் பண்ணணும், ட்ராவலும் நம்ம அப்பப்போ கிடைக்கிற டைம்லாம் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 4 நாள் லீவு, பட் என்னால் ட்ராவல் பண்ண முடியல, இந்த ரூம் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நான் வந்துட்டு என்னால் ட்ராவல் நான் பிளான் பண்ணல. ஏன்னா நம்ம பிளான் பண்ணி இங்கே ரூம் ஷிஃப்ட் பண்ணி ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்காது. இன்னொரு செட்டப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டர்நெட் செட்டப் வந்துட்டு இந்த ரூமுக்கு வைக்கலை. ஸோ அது ஒரு பஞ்சாயத்து. இது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கனால நான் இந்த 4 நாள் லீவை மிஸ் பண்ணிட்டேன். அழகாக வேறு ஒரு கண்ட்ரி கூட போயிட்டு இருந்துருக்கலாம் 4 நாளில் இங்கேருந்து. பட் பார்க்கலாம், நமக்கு இந்த ஜூனில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஹாலிடே வருது, நம்ம ஜூனில் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரிப்பு பிளான் பண்ணி ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு, அதை நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.